மதுரை எய்ம்ஸ் பற்றி தொடர்ச்சியாக இந்த அவையில் நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது கேள்வி எழுப்பினாலும் மதுரை எய்ம்ஸ் எப்பொழுது கட்டி முடிக்கப்படும் என்ற பதிலையே இந்த அவையிலே அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட அமைச்சர் 2026 அக்டோபரிலே மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். எங்களது கோரிக்கை எப்பொழுது கட்டி முடிப்பீர்கள் என்பதல்ல, எப்பொழுது துவக்குவீர்கள் என்பதை நாங்கள் கேட்கிறோம். துவங்காத ஒன்றை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்தில் யாரும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. எனவே இப்பொழுதாவது இந்த அவையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மதுரை எய்ம்ஸ் எப்பொழுது துவங்கப்படும் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டத்தை தயவு செய்து துவக்குங்கள் என்று எதிர்கட்சிகளாகிய நாங்கள் மன்றாடுகிறோம். ஆனால் தமிழகத்தை வஞ்சிப்பதனுடைய ஒரு பகுதியாக மதுரை எய்ம்ஸை நீங்கள் துவக்க மறுக்கிறீர்கள். அதே போல சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, பீடி தொழிலாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை அனைத்தையும் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையான உதவித்தொகையை நிறுத்தி இருக்கிறீர்கள். ஒரு பக்கம் கார்ப்பரேட்டுகளுக்கு வாரி கொடுக்கிறீர்கள், வாரி கொடுப்பதை வசூல் செய்ய மறுக்கிறீர்கள், வசூல் செய்யாமல் வராக்கடன் என்று அறிவிக்கிறீர்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு காட்டுகிற விசுவாசத்தை கல்விக்கு காட்டக்கூடாதா என்று நாங்கள் கேட்கிறோம். அதே போல கிராமங்களுக்கான ஒன்றிய அரசினுடைய நிதி, கிராமங்களுக்கான புதிய ஒப்பந்தம் என்ற பெயரை மாற்றி ஹிந்தியிலே இன்றைக்கு நீங்கள் கிராம் உத்தை சே பாரத் உத்தை என்று பெயரை மாற்றி இருக்கிறீர்கள். தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு, பேர் வச்சையே சோறு வச்சையா என்று கேட்பார்கள். நீங்கள் சோறு வைக்காமல் பேரை மட்டும் மாற்றிவிட்டு இருக்கிற நிதியையும் குறைத்திருக்கிறீர்கள். அதே போல தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்கள், தொடர்ச்சியாக தமிழகத்துக்கான ரயில்வே திட்டங்கள் வஞ்சிக்கப்படுகிறது, போதுமான நிதி மறுக்கப்படுகிறது. வடகிழக்கு ரயில்வேக்கு, வட இந்திய ரயில்வேக்கு ஒதுக்குவதில் 1/4 பகுதியை கூட தென்னக ரயில்வேக்கு ஒதுக்க மறுக்கிறீர்கள். இந்த விவாதத்திற்கு பிறகாவது தென்னக ரயில்வேக்கான நிதி அதிகப்படுத்தி தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு திவ்யாங் என்ற சமஸ்கிருதத்திலே ஒரு பெயர், தெய்வ குழந்தை என்ற பெயரை வைத்தீர்கள். ஆனால் தெய்வ குழந்தைகளுக்கு கொடுத்த நிதியை இந்த பட்ஜெட்டில் 30% குறைத்திருக்கிறீர்கள். மனிதர்களுக்கு நியாயம் வழங்காதது மட்டுமல்ல, தெய்வங்களுக்கும் நீங்கள் நியாயம் வழங்க மாட்டீர்களா என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்கே திருப்பூர் எம்பி அவர்கள் குறிப்பிட்டதை போல திருப்பூர் ஜவுளி தொழில் என்பது மிகவும் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் பிணையில்லா கடன் வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மதுரை நெய்ப்பர் தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், இன்றைக்கு வரை அதுக்கு நிதி ஒதுங்க மறுக்கிறீர்கள். ஏற்கனவே மத்திய ஒன்றிய அரசுடைய அமைச்சரவை எடுத்த முடிவு, அமைச்சரவையின் முடிவை இன்றைக்கு வரை அரசு செயல்படுத்த மறுக்கிறது. மதுரை நெய்ப்பர் பணியை உடனடியாக துவக்க வேண்டும். அதே போல மதுரை விமான நிலையம் 24/7 இயங்குவதற்கு பாதுகாப்பு படைக்கான நிதியும் அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, தமிழகத்திற்கான ஜிஎஸ்டியினுடைய பங்கீடை உரிய முறையிலே வழங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். ஸ்ரீ